அமாரி நாடுகள்ல கூட மிக கடைசியாகத்தான் அவர்களுக்கு வாக்குரிமை கிடைத்துள்ளது. இங்க பெண்களுக்கு 2% வாக்குரிமை ஆண்களை விட அதிகமாக உள்ளது. அதை இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மாற்றம் வந்து பெண்கள்னால மட்டும் சாத்தியப்படக்கூடும். ஸ்னேகா அவர்கள் சொன்ன மாதிரி 3.9% பெண்கள், ஆண்கள் 3.1 கோடி தான். இந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்து நம்மளோட வாக்குரிமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த சனநாயகம் என்னவென்றால், பெண்கள் வந்து வாக்குப்பதிவிற்கும் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு மட்டும் பயன்படாமல் தன்னை தேர்ந்தெடுத்து கொள்ளும் நிலைமைக்கு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இதற்கான நேரமும் வந்துவிட்டது. சில சட்டங்கள் பெண்களை புறந்தள்ளியும் ஒதுக்கியும் வைத்திருக்கிறது. பாலின வேறுபாடு இல்லாமல் சில சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. சில இடத்தில் பாலின வேறுபாட்டோடு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டிய தேவை உள்ளது. அதற்கு பெண்களே சட்டங்களை இயற்றும் இடத்தில் அமர வேண்டும். அதற்கு அரசியல் மேடை பெரிதும் உதவியாக இருக்கும். பெண்கள் ஆட்சி செய்த அரசில் கூட இல்லாத அளவிற்கு இங்கே பெண்களின் ரெப்ரசன்டேஷன், அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நம் தலைமையும் இருக்கிறது. அதற்கு நாம் பெரிதாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சூழ்நிலையில் என்னை நின்று பார்க்காதவர்கள் எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது, ஒரு கட்டத்தில் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்து அந்த முடிவெடுத்து அரசியலுக்கு வந்த தருணத்தை என் சகோதரர் துணைத் தலைவர் டாக்டர் அவர்களையும் நன்றி கூறிக்கொண்டு நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 90% தலைமை என்னவென்றால், மக்களுக்கு தேவையானவற்றை, பெண்களுக்கு தேவையானவற்றை, மாணவர்களுக்கு தேவையானவற்றை புரிந்து அதற்கான செயல் திட்டங்களை வகுத்தல். அதற்கு நமக்கு முன்னுதாரணமாக நமக்கு இருக்கிறார் நமது அருமை தலைவர் நம்மவர் அவர்கள். அடிப்படையாக ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அது என்னவென்றால், பெண்கள் ஒரு நாற்காலியை நிரப்புவதற்கு மட்டுமில்லாமல், தரவுகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படாமல், நிஜம் ஒரு கான்ட்ரிபியூஷனும், ஒரு பங்களிப்பு, மிக முக்கியமான பங்களிப்பும் ஒரு மாற்றமும் பெண்களால் ஏற்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். சும்மா நேம் சேக் பண்ணாம நம்ம வந்து நிஜமான கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டியோட முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும். ஒரு லைட் வரணும்னா, ஒரு வெளிச்சம் வர வேண்டும் என்றால் சிலர் எரிந்துதான் ஆக வேண்டும். வெளிச்சம் வரக்கூடிய பொருட்கள் எரிந்துதான் ஆகும். அதை நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கு கூடியிருக்கும் மகளிருக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெண்ணாக இருப்பதை காரணம் காட்டி நீங்கள் தலைவராக கூடிய உங்கள் விதியை மாற்றி எழுத நினைக்காதீர்கள். அதற்கு நீங்கள் பெண்ணாக இருப்பது என்றுமே தடையாக இருக்கக்கூடாது. லாஸ்ட் 10 டேஸா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நம்ம தலைவர் அவர்களுடன் பயணம் சென்றோம். சவுத் ஆஃப் தமிழ்நாடு, நெல்லை மண்டலம், மதுரை மற்றும் சென்னை காஞ்சி மண்டபத்தில் தொடர்ந்து நான் கூடவே இருந்துட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப பெருமையான என்னோட லண்டன் பயணத்தை விட மிக அறிவு சார்ந்த விஷயங்கள், நம்மளோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் நேரில் சென்று நான் பார்த்து கற்றுக்கொண்டேன். அதற்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதியார் எல்லாரும் கோட் பண்ணாங்க, பாரதிக்கு பெண் சமத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருந்த நிவேதிதா அம்மையாரை நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆண்கள் சாதிக்க முடியாத எதை ஒரு பெண்ணாகிய, பெண்கள் சாதிக்க முடியாத எதை ஆணாகிய நீ சாதித்து விட்டாய் என்று கேட்டு பாரதியோட கண்ணை திறந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம 7 அம்ச திட்டமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்களுக்கான இல்லத்தரசிகளுக்கான ஊதியம், அதெல்லாம் விவசாய முதல் அடுப்புங்கரை முதல் ஆஸ்ட்ரோநாட் வரை எல்லாத்துலேயும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பதை நாம் கோரிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளோட முக்கிய அம்ச திட்டத்தில் அதை வைத்துள்ளோம். அதற்கான சில தரவுகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 32% ஒரு நிலத்தை
பக்குவப்படுத்துவதற்கும் 76% விதைத்தலுக்கும் 90% நடவுக்கும் 82% பெண்கள் பொருளை இடமாற்றத்திற்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த கிராப்ஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் டு தி ஹோம் 100% ப்ராசஸிங்கும் 69% கால்நடை பராமரிப்பும் பெண்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எவ்விதமான அங்கீகாரமும் கிடைக்கப்படுவதில்லை. 72% ரூரல் விமன் அக்ரிகல்ச்சரல் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதை தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மேடையிலும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 12% மட்டுமே சொந்தமாக நிலத்தை உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைத்ததில்லை. அரசியலில் கீழ்மட்டத்தில் ப்ராக்சி கேண்டிடேட் சொல்லுவாங்க, ஒரு மாமனாருக்காகவோ ஹஸ்பண்டுக்காகவோ பிரதர்ஸுக்காகவோ இருந்துடலாம், அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வில்லேஜ் பஞ்சாயத்து ஊர் பிரசிடென்ட் வரைக்கும். ஆனா மேல்மட்டத்தில் ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகிறதுக்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஏன் மேல் மட்டத்துக்கு போக முடியறதில்லைன்னா, அந்த ப்ராக்சி கேண்டிடேட்டாவே இருந்துட்டு மற்றவங்க மேல டிபெண்ட் பண்ணியே இருக்கிறங்காட்டி கீழ் மட்டத்தில் சாத்தியமாக தெரிகிறது. பட் அது நிஜமாவே நடந்து கொண்டிருக்கிற விஷயமா என்றால் இல்லை. இதனை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். அதற்கு முன்னால் எதிர்கட்சி மகளிர் அணிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ளும் பொறுப்பில் நான் அமர்த்தப்பட்டுள்ளேன். நாங்கள் பழி வாங்கும் அரசியலும் பழி சொல்லும் அரசியலும் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, கட்டளையும் இட்டதில்லை. மாற்றாக வளர்ச்சிக்கான அரசியலும் முன்னேற்றத்திற்கான முயற்சியும் செய்ய தவறவிடாதீர்கள் என்றே எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எங்களுக்கு நன்றி, வணக்கம். பெண்கள் மேடையில் ஆண்கள் அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். தேடி சோறு எதிர்ந்து பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உலர்ந்த பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவு மீது கொடுங்கூற்றுக்கிற என பின் வாய் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வே என்று நினைத்தால் என்னுடைய பாரதியின் வரிகளை ஜவையில் வைத்து என் பாரதியை மணங்கி. நண்பர்களே, தி வேர்ல்ட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ், பாராட்டு பெறுவது பாராட்டு அளிப்பது, தி கிவிங் ரெகக்னேஷன் அண்ட் தி கெட்டிங் ரெகக்னேஷன். இந்த இரண்டு வார்த்தைகளில் உலகம் முடிந்து விடுவதாக ஒரு கவிஞன் சொல்கின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்வை மிகவும் அழகாக வடிவமைத்த ஜெனரல் செக்ரட்டரி உமாதேவி, ஸ்டேட் செக்ரட்டரி மூகாம்பிகை, ஸ்டேட் செக்ரட்டரி அப்கோர்ஸ் மாதன் மையப்படை, ஸ்னேக மோகன் தாஸ், கமிலா நாசர், அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் ஒருவரை மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுத்து விடலாம். இரண்டாவது தேர்தல் கட்ட பிரச்சாரம் தமிழகத்தை ஒழுக்குகின்ற இந்த வேளையில் மதுரை குலுங்கியது, காஞ்சிபுரம் கலை கட்டியது, திருச்சியில் திருப்பம் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இரண்டாவது பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளான இன்று பெண்களோடு முடிகின்ற இந்த வேளையில் இரண்டு பேரை நான் ஞாபகப்படுத்த விரும்பப்படுறேன். ஒன்னு, இந்த உலகத்தில் பல டிகேட்ஸ் போயிட்டே இருந்தாலும் மதர் தெரசாவை நாம் மறக்க மாட்டோம். அருமையான சேவைக்கு அவருடைய வார்த்தை சொல்கிறார், மிகப்பெரிய விஷயங்களை செய்துவிட்டு அமைதியாக, we cannot do great things on this universe but we can do little things with a great love. இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை செய்துவிட முடியாது, ஆனால் சிறிய விஷயங்களை அன்போடு மக்களிடம் செய்துவிட முடியும். இது மதர் தெரசா. அதே செயல இந்த செயல இந்திரா காந்தி, பிரியதர்ஷினி என் பொண்ணுக்கு நடந்த பிரியன் பேர் வச்ச. When I die, each and every drop of your blood will strengthen India and united India alive. இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் கண்டிப்பாக இந்திய இறையாண்மைக்காக, இந்திய ஒற்றுமைக்காக பாடுபட வருகிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, தமிழகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்றால், தமிழகம் தலைமை வேண்டும் என்றால், நம்மவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நீங்கள் மிகப்பெரிய பலத்த கரோஜத்தோடு நம்மவரை வரவேற்போம். பெண்கள் நினைத்தால் சாதிக்கக்கூடிய அனைத்து துறைகளும் உங்களுக்கானது. எங்க போனாலும் கடைசியில் மறக்க முடியாத ஒரே ஒரு தெய்வம் அம்மாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த நிகழ்வை நடத்தியவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பொதுச் செயலாளர் சார்பணிகள் என்ற முறையிலே அதே காரணத்தை ஒட்டி தொழிலாளர்கள் என்பது மிக மிக முக்கியமானவர்கள். அந்த தொழிலாளருடைய சுமைகளை குறைப்பதற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சியை பேணி